ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாட இருக்கும் தென்னாப்பிரிக்கா அணி இந்தியாவின் சுழற்பந்து வீச்சு சமாளிக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு தலைசிறந்த இந்தியர் ஒருவரை தற்போது அந்த அணிக்கு பேட்டிங் பயிற்சியாளராக நியமிச்சிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது தென்னாப்பிரிக்கா அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த செப்டம்பர் மாதம் 15 முதல் 22 வரைக்கும் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடுறாங்க. அதே போல் அடுத்த மாதம் 2 முதல் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்லையும் விளையாடுறாங்க. கடந்த முறை தென்னாப்பிரிக்கா அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடிய போது உள்ளூர் ஆடுகளும் முழுவதும் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக அமைக்கப்பட்ட காரணத்தினால தென்னாப்பிரிக்கா அணி ரொம்பவே திணறினாங்க. அதன் காரணத்தினால சுழற்பந்து வீச்சை எப்படியாவது திறம்பட சமாளிக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக தற்போது தென்னாப்பிரிக்கா அணி இந்த தொடருக்கு ஒரு இந்தியர் ஒருவரை பேட்டிங் பயிற்சியாளராக நியமிச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமோல் முஜும்தார். இவர் வந்து இதுவரைக்கும் இந்தியா அணிக்காக முதல் தர போட்டிகளில் 171 போட்டிகளில் விளையாடிருக்காங்க. அதுல 60 அரை சதங்களும் 30 சதங்களும் அடங்கும். மொத்தமாக இவங்க 11,126 ரன்களை விளையாடிருக்காங்க. இவங்களுடைய சராசரி 48.61 ஆகும். லிஸ்ட் ஏ மற்றும் முதல் தர போட்டிகளில் ரொம்ப சிறப்பாக விளையாடக்கூடிய அமோல் முஜும்தாரை தென்னாப்பிரிக்கா அணிக்கு பேட்டிங் பயிற்சியாளராக நியமிச்சிருப்பதன் மூலமாக இந்தியா அணியின் சுழற்பந்து வீச்சு திறம்பட சமாளிக்க முடியும் அப்படின்னு தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் சங்கம் இந்த அதிர்வியான முடிவு எடுத்திருக்காங்க. உள்ளூரின் ஆடுகளும் மற்றும் சீதோஷ்ண நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு அமர் முஜுல்தாம் அவர்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும் காரணத்தினாலதான் இந்த முடிவு அவங்க எடுத்திருக்காங்க. அதே போல இந்த தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடருக்கு இந்திய அணியில இளம் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணியில வாஷிங்டன் சுந்தர், ராகுல் சகர், குருணல் பாண்டியா போன்ற இளம் சுழற்பந்து வீச்சாளர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இதன் காரணத்தினால இந்த தொடரை தென்னாப்பிரிக்கா அணி ரொம்ப ஈஸியா எதிர்கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.